வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பூரணத்தில் நிறைய டைப் இருக்குது. பாசிப்பருப்பு பூரணம், கடலைப்பருப்பு பூரணம், எள்ளு பூரணம், தேங்காய் பூரணம், இதெல்லாம் நிறைய டைப் இருக்குது. நான் இப்போது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் பூரணம் எப்படி பண்ணி கொழுக்கட்டை, மடக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதை சொல்கிறேன். இப்போ தேங்காய் பூரணத்துக்கான மெஷர்மெண்ட், 1 கப் தேங்காய் துருவல், நல்லா வெள்ளைப்பூவாக துருவி எடுத்துக்கணும். 1/4 கப் வெள்ளத்தூள், வெள்ளத்தை நல்லா பொடிச்சு 1/4 கப் எடுத்துக்கணும். சிறிதளவு ஏலம், இதுதான் உள்ள ஸ்டஃபிங்க்கு தேவையானது, அந்த பூரணத்துக்கு தேவையானது. முதல்ல பூரணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு பிசைகிறது சொல்கிறேன். இப்போ வெள்ளத்தை பொடி பண்ணிவிட்டு லேசாக தண்ணி அதில் ஊற்றி சூடு கட்டிட்டு இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணி பூரணம் கிளற வேண்டிய கடாயில் விட்டுருக்கு. இப்போது இது ஓரளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் திக்காக, கொஞ்சம் பாகு லைட்டாக தட்டும்போது தேங்காய் பூவை இதில் போட்டு கிளற வேண்டியது தான். இப்போ லேசாக பிசு பிசுப்பு தட்டி கொஞ்சம் இதாக வரையில் இப்போ இதில் தேங்காய் பூ துருகி வச்சு நல்லா மெல்லிசாக திருவிருக்கணும். அதை இதில் போட்டுக்க வேண்டி போட்டுட்டு கிளறிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். கிளறிட்டு இதில் கொஞ்சம் ஏலப்பூ, வெல்லமும் வெள்ளப்பாகவும் தேங்காயும் சேர்ந்து ரெண்டும் நல்லா கிரேவியாக நல்லா திக்காக இப்படி முனைஞ்சு வந்த உடனே கொஞ்சம் நல்லா சுருளை கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதான் போடணும். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி பிசையலான்னா, இப்போ 1 கப்பு அரிசி மாவு, நம்ம பச்சரிசி மாவுக்கு அரிசி வாங்கி மிஷினில் அரைச்ச மாவு, அதை போட்டுட்டு அதில் சிறிதளவு டேபிள் சால்ட் மாவுலேயே போட்டுட்டு பிசறி பிசறிட்டு இதுக்கு தண்ணி வந்து இப்போ 1 கப் மாவுனா 2.5 கப் தண்ணி அந்த அளவுக்கு அடுப்பில் வச்சு நீங்கள் நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணியை அளவு வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக சொல்ல முடியாது, அரிசியின் தன்மைக்கேற்ப மாவு தண்ணி இழுக்கும். அதனால் நான் 1.5 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் நல்லா தலதலன் பாயில் ஆகும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், ரொம்ப விட வேண்டியதில்லை, நல்லெண்ணெய் விட்டு கொதிக்க வைக்கணும். இப்படி தண்ணி கொதிச்சிட்ருக்கையிலேயே இப்போ மாவில் எடுத்து கொதிக்கும்போதே எடுத்து ஊற்றி கிளறணும். கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு தட்டுற அளவுக்கு ஊற்றி அப்படியே ஊற்றி கிளறணும். அப்புறம் கை பொறுக்கிற சூடு வரும்போது கொஞ்சம் நேரம் விட்டு கையில் பிசைஞ்சு மாவு உருண்டை ஆக்கிக்கணும். இதுலேயே மாவு நல்லா வெந்துடும், அந்தளவுக்கு ஊற்றி கிளறணும். ரொம்ப குழகுழப்பாக ஆகிடாமல் ஓரளவுக்கு திட்டமாக ஊற்றி தட்டுற அளவுக்கு பிசையும். இப்போது கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கரண்டியை எடுத்துட்டு கையில் வச்சு நல்லா மாவை திரட்டி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு நல்ல சூடு ஆறின பிறகு எடுத்து கொழுக்கட்டை தட்ட வேண்டியது தான். இப்போது ஒரு இந்த மாதிரி பால்ஸாக மாவை உருட்டி வச்சுக்கணும். தனியாக ஒரு லெமன் சைஸ் பாலாக வச்சுக்கிட்டு அப்புறம் இப்படி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு விரிச்சிட்டு இதில் தட்டணும். நீங்கள் எந்த அளவுக்கு கொழுக்கட்டை சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பால் வச்சுக்கோங்க. ரொம்ப திக்கும் இருக்கக்கூடாது கொழுக்கட்டை, ரொம்ப மெல்லிசும் இல்லாமல் மீடியமாக தட்டி பூரணத்தை அடுமத்தியில் வச்சு வேணும். அப்படி உங்களுக்கு இது சரியில்லைன்னா நீங்கள் கொழுக்கட்டை அச்சு இருந்தால் கூட இதை தூக்கி கொழுக்கட்டை அச்சு மேலே வச்சு உள்ள பூரணம் வச்சு மறிச்சிடலாம். எது உங்களுக்கு ஈஸியோ அதை செய்யுங்க. இது மாதிரி செஞ்சாலும் ஸ்பீடாக செஞ்சிடலாம். இப்போ இது மாதிரி இட்லி தட்டு வச்சுட்டு வரிசையாக செஞ்சு அடுக்கிறோம். இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதித்த உடனே இதை வச்சு மூடி வச்சுட்டு 7 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் கழித்து திறக்கிறேன். திறக்கும்போது இந்த கொழுக்கட்டையோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது மேலே ஒரு மினுமினுப்பு தெரியுது, ஒரு கிளாசினஸ் தெரியுது. அப்படி இப்படி இருந்தால் கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் தொட்டு பார்த்தாலும் விரலில் பிசு பிசுப்பு மாவு ஒட்டாது. அப்போ அந்த கொழுக்கட்டை வெந்திருக்கு. இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னாலும் இப்படி நல்லா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓவர் குக் பண்ணிடக்கூடாது கொழுக்கட்டை, அப்போ தான் கொழுக்கட்டை விரைச்சிடும். இதுதான் பாருங்கள், தேங்காய் வச்சுருக்கேன், தேங்காய் பூரணம் வச்சு செஞ்சுருக்க பூரண கொழுக்கட்டை. இதுதான் இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய 2 பாயிண்ட் என்னென்னா,
நல்ல வாயிலான கொதி தண்ணி விட்டு பிசையிலேயே மாவு வெந்துடும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மட்டும் விடணும், ஓவராக நல்லெண்ணெய் விட்டுறக்கூடாது. நல்லா மாவு வெந்துடும். அதுக்கப்புறம் தட்டி நம்ம கொழுக்கட்டை பானையில் வைக்கும்போது கரெக்டாக 7 நிமிஷம் 8 நிமிஷம் இந்த அளவுக்குள்ள கொழுக்கட்டை வாசமே வர ஆரம்பிக்கும். வந்து ஆரம்பித்த உடனே திறந்து பார்த்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கா மினுமினுப்பு இருக்கான்னு பார்த்து எடுத்துடணும். ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ரொம்ப நேரம் கொழுக்கட்டையை அடுப்பில் வச்சாதான் விரைச்சி போயிடும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.